அடடே, இது தெரியாம போச்சே. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நாளைக்கு என்னடே, எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு பக்ரீத். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இது போக நாளைக்கு இன்னொரு முக்கியமான நாளும் கூட தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 29 தேசிய புள்ளியியல் தினம், அதாவது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. இந்த டே எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரசண்ட சந்திர மகாலா நோபிஸ், இவர் 1893 வருஷம் ஜூன் மாதம் 29 கல்கத்தாவில் பிறந்தார். பல்வேறு மதிப்பீடுகளை, வளர்ச்சி நுணுக்கங்களை, எதிர்கால மாற்றங்களை கண்டறிய தெளிவான ஒரு ஆராய்ச்சி கட்டமைப்பை ஏற்படுத்தியதிலையும், பெரிய அளவில் சர்வதேச மாதிரிகளை பயன்படுத்தி அது மூலமாக பொதுவான முடிவுகளை எடுப்பதற்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்தவர் இந்த மகாலா நோபிஸ். இவர் அடிப்படையில் ஒரு கணிதவியலாளர். இயற்பியல் அறிஞரான ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் இவருக்கு டீச்சராகவும் இருந்திருக்காரு. கல்கத்தாவில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜில் இவர் ஒர்க் பண்ணப்ப தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்தியாவில் இப்போ புகழ்பெற்று விளங்குகிற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை 1932 வருஷம் சங்கங்களின் பதிவு சட்டம் 1860 கீழ் இதை துவக்கினார். விரிவான கட்டமைப்போட புகழ்பெற்று திகழும் இந்த கல்லூரியோட முதலாம் ஆண்டு செலவு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அப்படி எவ்வளோதான் செலவுன்னு யோசிக்கிறீங்களா? 238 ரூபா தாங்க. எழுத்தறிவு, வேலைவாய்ப்பு, தொழிலாளர், வறுமை, குழந்தைகள் என பல புள்ளி விவரங்களை சேகரிச்சாரு. பல்வேறு தரவுகளை ஒப்பிட்டு ஒரு பொது முடிவுக்கு வருவதற்காக மிகப்பெரிய அளவில் சாம்பிள் சர்வேக்களையும் பைலட் சர்வேக்களையும் நடத்தினார். வேளாண்மை புள்ளியியல் விவர சேகரிப்பிலையும் உணவு உற்பத்தி அளவீடுகளிலும் சர்வதேச மதிப்பீடுகளில் உத்தேசமான தவறுகள் மற்றும் மதிப்பீடு இடைவெளிகளை கண்டறிந்திட புதிய புதிய ஆய்வு நுணுக்கங்களை செயல்படுத்தினார். இந்த நிறுவனம் தேசிய அளவில் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்றதில் அவரோட பங்கேற்பு அளப்பரியதுன்னே சொல்லலாம். இவரோட 100 விழா கொண்டாடப்பட்டப்ப இவர் பிறந்த தினமான ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக அரசு அறிவிச்சது. இந்த தினத்தை புள்ளியியல் அமைச்சகம், மாநில அரசுகள், புள்ளியியல் நிறுவனங்கள், புள்ளி விவர சேகரிப்பு அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள், புள்ளியியல் துறையை சார்ந்தவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நிறுவனம் அரசோட பல்வேறு திட்டங்களை வடிவமைப்பதற்கும் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு சிறந்த ஆலோசனை மையமாக திகழ்ந்து வருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா புள்ளியியல் குறித்து சொல்லும்போது புள்ளி விவரம்லாம் போய் புழுகுமிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் புள்ளி விவரன்றது எண்களால் வரையப்பட்ட கோலன்றதும் அந்த கோலம் வரைபவரோட கைப்பக்குவத்தையும் உபயோகப்படுத்தப்படும் நிறங்களையும் பொறுத்ததுன்னு சொல்லலாம். புள்ளி விவரம் சேகரிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ஒரு கலை. சேகரிப்பவரும் தருபவரும் உள்ளார்ந்த ஈடுபாட்டோட செயல்பட்டால் மட்டும்தான் இதில் நிச்சயமாக உண்மையான விவரத்தை நம்மளால் வெளியிட முடியும். தரமான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் செயல்பாடுகளும் நமக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. அதுபோலவே தரமான புள்ளி விவர சேகரிப்பை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட முடிவுகளும் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்துட்டு வருது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தை, ஒரு புது நாளை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஏதாவது டே இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடடே, இது தெரியாமல் போச்சே.